ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி. இல்லத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரான் எக் மசாலா. ஆமாங்க, நம்ம இன்றைக்கே ஃப்ரான் மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரான் எக் மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃப்ரானை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரான் வந்து பார்த்து வாங்குறப்ப ஒயிட் ஃப்ரானு வெள்ளை ஃப்ரானாக பார்த்து வாங்க, அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே போல் ஃப்ரான் வந்து ஸ்மால் ஸ்மால் சின்ன சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மூணு எக்கு எடுத்து வச்சுருக்கேன், பிக் சைஸு நல்லா பெரிய சைஸில். ரெண்டு வானியனை, ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி எடுத்து வச்சுருக்கேன், அது ஃப்ளேவருக்காக போடுறேன். அதே போல் கறி லீஃப் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த ஃப்ரானை வந்து நான் மேக்னேட் பண்ணி வைக்க போகிறேன். மிளகாய்த்தூள் உப்பு போட்டு, நம்ம மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு சால்ட்டு அண்ட் சில்லி பவுடரை போட்டு நல்லா வந்து ஊற வச்சு வச்சோன்னா அந்த ஃப்ரானுடைய ரா ஸ்மெல், அந்த ஃப்ரானுடைய ரா ஸ்மெல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து மேக்னேட் பண்ணி மிளகாய்த்தூள் உப்பு போட்டு ஊற வச்சு செய்கிறப்போ அதோடைய ஸ்மெல் வந்து இருக்காது, ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ நான் நல்லா அதை வந்து அந்த மசாலா அந்த மிளகாய்த்தூளோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்கு வந்து பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் வந்து நல்லா ஹீட்டான பிறகு தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து இப்போவே ஃபுல்லாக ஆட் பண்ண தேவையில்லை, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்படுறப்ப நடுநடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரே அடியாக நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதனே ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறமா அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட பேஸ்ட்டில் இருக்கிற ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த ஆயிலையே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம மேக்னெட் பண்ணி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, நல்லா அந்த மிளகாய் தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த ஃப்ரானை வந்து நான் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக நம்ம ஃப்ரானை வந்து ஆஃப் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஆனியனு கேப்சிகம்லாம் ஆட் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோடைய ஸ்மெல்லு ரா ஸ்மெல் எதுவுமே இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டுட்டு அந்த மாதிரி செய்யாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த ஃப்ரானை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறமா கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா சில்லி, இந்த க்ரீன் சில்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காரத்துக்காக ஆட் பண்ணலை, ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த ஃப்ளேவர். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் உங்களோட இஷ்டம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்மால் ஸ்மால் சைஸில் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த சில்லி. இது வந்து ஃப்ளேவர் தான் கொடுக்கும், காரம் இருக்காது. சின்ன பசங்க நல்லாவே விரும்பியே சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் குக் ஆன பிறகு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆனியனு ரெண்டு பிக் சைஸ் ஆனியனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எக்கையும் ஆனியனும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய இஷ்டம்தான். ஃப்ரான் வந்து எவ்வளோ போட்டாலும் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் ஸ்மால் சைஸு ஃப்ரானாக இருக்கிறப்போ அந்த ஆயிலையே வந்து வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து சுருண்டுரும். ஸோ டேஸ்ட் மட்டும் நல்லா கொடுக்கும். அந்த மசாலா வந்து மட்டுமே போதும். அதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரோட்டி, நானா அந்த மாதிரி எடுத்து இது இந்த டிஷ்ஷு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் இந்த மசாலா. அதே போல் ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணியாக சாம்பார் ரசம் வெரைட்டி ரைஸு அதுக்கெல்லாம் வந்து இந்த டிஷ்ஷு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே போல் நம்ம அந்த ஆனியனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்திங்களா, அந்த ஆனியனும் ஆஃப் குக் ஆன பிறகு பாருங்களேன் நல்லா சுருண்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கேப்சிகமை ஆட் பண்ணிக்கிறோம். கேப்சிகமும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆன பிறகு வந்து சுருண்டு வந்துடும், வந்துருச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், குவான்டிட்டி லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டும். பாருங்களேன் இப்போ பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்குது இல்லையா, ஆனால் இது நல்லா குக் ஆன பிறகு ரொம்பவே கம்மியாகிடும் அந்த மசாலா. ஆனால் அந்த மசாலா வந்து கொஞ்சம் நினச்சால பார்த்திங்கன்னா ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடியது, சின்ன பசங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிட்ற இதுவே. அதே போல் சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து காலிஃப்ளவர் இந்தமாரி கேப்சிகம் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி ஃப்ரான் எல்லாம் ஆட் பண்ணி கொடுக்குறப்போ பசங்க வந்து நல்லாவே விரும்பியே சாப்பிடுவாங்க, காய்கறியும் சேர்த்து சாப்பிட்றப்போ. ஸோ அதோடைய சத்தும் பிள்ளைங்களுக்கு போய் சேரும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் நல்லாவே குக் ஆன பிறகு நல்லாவே சுருண்டு அதோட
அதோடைய குவாலிட்டியோட லெவல் கம்மியாகவே காட்டுது பாருங்களேன். வெந்துட்ட பிறகு எவ்வளோ சூப்பராக சுருண்டு வர்ற எந்த டைமில் ஃபைனலாக நம்ம வந்து நம்ம மூணு எக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை எக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மூணு எக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மூணு எக்கையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஃபைனலாக வந்து எக்கு எல்லாம் ஆட் பண்ணிட்டு போட்டு ஃபைனலாக வந்து சால்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பெப்பர், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் வேணும்னாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் நம்ம வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். சின்ன பசங்க பெரியவங்கள்லாம் சாப்பிட்றீங்க இல்லையா, கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன், கேப்சிகம், ஃப்ரான், எக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஸோ இதனால் ப்ராப்ளம் இருக்குது. இதனால் நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறப்போ ஸோ அதுலேருந்து நம்ம வந்து விடுபட முடியும். ஸோ நம்ம அதனால தான் வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். அதே போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து அதனால தான் ஆட் பண்ணுறோம். ஃப்ரான் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறனால ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுறதுனால ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்லாம் வைட் ஆகிடும். அதே போல் நம்ம வந்து கொஞ்சமாக டர்மெரிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கிருமி நாசினி. ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்து காரத்துக்காக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பெருங்காயத்தூளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் ஃபைனலாக வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஃப்ரான்லேயே வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான ஃப்ரான்க்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஃபைனலாக டச்சாக நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சில்லி பவுடருடைய லெவலை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு மிளகுத்தூளோடைய குவான்டிட்டி லெவலை அதிகமாகப்படுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மிளகுத்தூள் தான் இதுக்கு ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ரொம்பவே டேஸ்டியான டிஷ்ஷு மிளகு தான், ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபைனலாக வந்து நம்ம இறக்குறப்போ இந்த மிளகுத்தூளை நம்ம மறக்காமல் ஆட் பண்ணிவிட்டு இது இறக்குங்க. ரொம்பவே டேஸ்டியான டிஷ்ஷும் கூட, சின்ன பசங்களாவது பெரியவங்களுக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற டிஷ்ஷு, ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.